இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், உடல் உபாதைகள் இருக்கிறவா இந்த விஷயத்தை வந்து செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். உடல் உபாதைகள் நிறையா இருந்துருக்கும். அந்த உடல் உபாதைகள் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ₹1 காயினை எடுத்துக்கோங்க. இதப்போ வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவா அந்த ஒரு காயினை எடுத்துக்கலாம். இப்படி ஒழிஞ்சு அந்த காசை ஒழிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்வந்திரி பகவானை மனசார வேண்டிக்கும். என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் உபாதைகள் போகணும். ஓம் அமிர்த கலச ஹஸ்தாய நமஹ, ஓம் அமிர்த கலச ஹஸ்தாய நமஹ, ஓம் மிருத்யுஞ்ஜயாய நமஹ, ஓம் சர்வ ரோக நிவாரணாய நமஹ. ஓம் அமிர்த கலச ஹஸ்தாய நமஹ, ஓம் மிருத்யுஞ்ஜய நமஹ, ஓம் சர்வ ரோக நிவாரணாய நமஹ. ஓம் அமிர்த கலச ஹஸ்தாய நமஹ, ஓம் மிருத்யுஞ்ஜயாய நமஹ, ஓம் சர்வ ரோக நிவாரணாய நமஹ. தன்வந்திரி பகவானுக்கு வரக்கூடிய அஷ்டோத்திரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஜெபிச்சுண்டு பகவான் நல்லா வேண்டிக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலில் கொண்டு போய் அந்த உண்டியலில் சாத்துறீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், கிருஷ்ணர் கோயில் கிடையாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், மற்ற கோயில் இருக்குது, ஆனால் கிருஷ்ணருடைய அந்த அங்கே இருக்குது பெருமாள் இருக்காருங்க அப்படின்னு சொன்னால், அந்த உண்டியலில் சாத்துறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஸ்திதிகாரகர்னு சொல்லக்கூடியது மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவுக்கு அவ்வளோ சக்தி உண்டு, நமக்கு என்னென்ன இருக்கோ அத்தனையும் எடுக்கக்கூடிய, அதாவது அதை அப்படியே களையக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது. மனதார வருத்தப்பட்டுருக்கிறவா, உடல் ரீதியான உபாதைகள் தாங்க முடியாதவா, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா என்னுடைய தாய் படுற கஷ்டம் என்னால் பார்க்க முடியல, குழந்தை படுற கஷ்டம் என்னால் பார்க்க முடியலன்னு சொல்கிறவாளுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். மருத்துவத்தை நம்ம பார்க்குறோம், இருப்பினும் தெய்வசக்தி நிச்சயமாக நமக்கு தேவை. ஏன்னா மருத்துவரே அதான் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் அந்த தெய்வசக்தி இருக்கும்போது நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சப்போஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கவங்க இந்த மந்திரத்தை தமிழ் அல்லது இங்கிலீஷில் கீழே கமெண்ட்ஸில் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு அது உதவிகரமாக இருந்துகிட்ருக்கும். இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்கிறது, உங்களுடைய சக்திக்கு எத்தனை தடவை உட்படுதோ, உங்கள் நேரம் எவ்வளோ டைம் கொடுக்குறதோ அந்த டயத்தை அந்த அளவுக்கு இதை கவுண்டிங் எண்ணி இங்கே சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தன்வந்திரி பகவானுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. மருத்துவத்துக்கே உருவான அற்புதமான சக்தி கொண்டவர் தான் தன்வந்திரி பகவான். அதனால் மனதார வேண்டிக்கோங்க, நிச்சயமாக நல்ல பலன்கள் கொடுக்கும். தீராத உடல் உபாதை இருக்கிறவங்க, தீராத பிரச்சனை இருந்துகிட்ருக்கிறவங்க தீர்க்கக்கூடிய தன்வந்திரி பகவானுடைய அற்புத மந்திரத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா. இதே போன்று பல்வேறு விஷயங்கள் இந்த வேதாந்த ரீதியாக நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பெரும் கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு, பணம் நம்ம வாழ்க்கையில் முக்கிய தேவை, அது எப்படி நமக்கு ஈர்ப்பாக மாற்றுவதற்கு, எத்தனையோ விதமான விஷயங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கேன், மனசுக்குள்ளேயே நினச்சிட்டுருக்கேன், இதிலிருந்து பெரிய மாற்றங்கள் எனக்கு கொண்டு வரணும், இதை எனக்கு கற்றுக்கணும், அந்த சக்தியை பகவான் கொடுக்கணும், இதெல்லாம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா. ஆன்லைன் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், டே டு டே லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். அஸ்ட்ராலஜி டீம், பொருத்தம், வைதீக வாஸ்து, நியூமராலஜி ரொம்ப அற்புதமாக பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர்கள்ட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் வைக்கிறதுக்கும் தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம். பண்டிதர்கள் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இது எனக்கு நட்சத்திரம் எடுக்கலாமா, எனக்கு வந்து இந்த இடத்துல திதி வந்து இந்த நாளில் வருது, இது எடுக்கலாமா, இந்த மாதிரி சந்தேகம் பண்டிதர்கிட்ட நீங்கள் தாராளமாக ஆன்லைன் கன்சல்டேஷனும் வைத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், திருச்செந்தூர் யாத்திரை 26ஆம் தேதி, அற்புதமான நாள். இந்த 26ஆம் தேதி சனிக்கிழமை வந்து திருச்செந்தூரில் மகாயாகம் நடக்கிறது. அதே மாதிரி இப்போ முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி கந்தசஷ்டி வாசிக்கிறோம். சத்சங்கம் இருக்குது, அருகில் இருக்கிறவங்க என்னை வந்து அங்கே வந்து சந்திக்கலாம், அங்கே பார்க்கணும், பேசணும். ஜோதிட சம்பந்தமாக இல்லை, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூர் எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம். முருகா முருகா என்று ஓதுவார்க்கு எல்லா விதமான வினைகளும் போகக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னால், படை வீடுகளில் 2ஆம் படைவீடு திருச்செந்தூர். திருச்செந்தூர் யாத்திரை 26. சரி, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார். அதே மாதிரி திருச்செந்தூர் யாத்திரைக்கு கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து நம்ம வந்து பஸ் ஏற்பாடு வந்து நம்ம பண்ணியிருக்கணும், அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா, எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவா, 9952306111 ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். அவர்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து தருவோம். அங்கேருந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்துக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து வரவாளுக்கு நம்ம கோஆர்டினேட்டர் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷி. நன்றி, நமஸ்காரங்கள்.